Welcome to Nadandathu Enna, co-presented by Patanjali Keshkanth. Naan Vikram. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாருங்க, வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரதே பெரும் பாடாக இருக்குது, இந்த ரோட்டை நினச்சாலே பயமாக இருக்குது, டூ வீலரில் வந்தாலும் பின்னாடி யாரோ கொலவெறியோட வேகமாக துரத்திட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவார். சென்னையோட டிராஃபிக் பற்றி பேசும்போது இப்போ எதுக்காக அவங்க ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? தலையில் அடிபடாமல் இருக்கும், அட்லீஸ்ட் உயிரியாவது காப்பாற்றலாம் தானே. ஸோ ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா மாறி போச்சுன்னு தானே இதில் அர்த்தம். டூ வீலரில் போகிறவங்களுக்கே எப்படின்னா, நடந்து போகிறவங்களோட நிலைமை எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கூட டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காத ஒரு ரோட்டில் நடந்து போகிறது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். 13ஆம் தேதி ஈவினிங் டைம், லேடிஸ் காலேஜான செல்லம்மாள் கல்லூரிக்குள்ளே இருந்து ரொம்ப சாந்தமாக சில பேராசிரியர்கள் வெளியே வந்தாங்க. தீர்க்கமான முடிவு அவங்க முகத்தில் இருந்தது. 4 பேராசிரியரா ஒன்று கூடி சாலையை கடக்க முற்பட்டாங்க. நிமிஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்லும் வேகமான சாலையின் மையப்பகுதிக்கு சென்றவங்க அதற்கு மேல போகல, சாலையின் நடுவிலேயே நின்று கொண்டனர். துணிச்சலா அவர்கள் நிற்க 4 பேர் 8 பேராக மாறியது. சில நிமிஷங்களிலேயே ஒட்டுமொத்த கல்லூரி பேராசிரியர்களும் கை கோர்த்தபடி அந்த நெடும் சாலையை மறித்து கொண்டனர். முக்கியமான சாலையில் நடக்கும் மறியல் என்பதால் காவல்துறையினர் திணறி போனார்கள். வாகனங்கள் நெடுந்தூரத்திற்கு நின்று போனது. கிடைத்த இடைவெளியில் வாகன ஓட்டிகள் நுழைய முற்பட்டனர். பேராசிரியர்களின் உறுதியான போராட்டத்திற்கு முன் அது முடியவில்லை. நீண்ட நாள் கோரிக்கை, அவமதிப்பின் பெரும் வலி அங்கேயே அமர்ந்து கொண்டனர் பேராசிரியர்கள். எல்லா போராட்டத்தையும் வெறும் டிராஃபிக் பிரச்சனையோடு ஒப்பிடும் அவலம் அங்கும் நிகழ்ந்தது. படித்த நடுத்தர வர்க்கத்து பெண்களின் போராட்டத்திற்கு முன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. காவல்துறையின் ஆர்குமெண்ட் நீண்டு கொண்டே இருந்தது. மாணவர்களை அழைக்காமல் பேராசிரியர்களே களம் இறங்கியிருக்கும் இந்த போராட்டத்திற்கு காரணம், சில மணி நேரத்திற்கு முன் இந்த சாலையில் நடந்த கொடூர விபத்தும் 3 கல்லூரி மாணவிகளின் துயரமான மரணமும்தான்.